அனு வெளியே சிரிச்சாலும் உள்ள ரொம்ப பயந்து போயிருக்கா. நான் தான் உடனே ஒரு முடிவெடுத்தாகணும். மகமாய், உன் சன்னதிக்கு வந்தோ என் மனசு ஆறலையே. என்னமோ பதட்டமாவே இருக்கே. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுமா, என் மனசுக்கு நிம்மதியை கொடுமா. அனுவுக்கும் சூர்யா சாருக்கும் 25 வயசு வித்தியாசம். இது மட்டும் சுப்புக்கு தெரிஞ்சது. ஐயோ அம்மா தாயே, உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்ன பாக்குறதுக்கா நீங்க வந்தீங்களா? என்ன சொல்றீங்க? ஒருத்தர பாக்க வர்றதுக்கு பணம் காசு இருக்கணுங்கிறது அவசியமே இல்ல புஷ்பா. நல்ல மனசு இருந்தா போதும், அது உங்ககிட்ட தாராளமாவே இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்கம்மா. வந்துடுறேன். இவங்க ஏன் என்ன பார்க்க வரணும்? அனு, நீ என்ன செஞ்சு வச்சிருக்க பாத்தியா? இவ்ளோ பெரியவங்க உன்னை பத்தி பேச என்ன பார்க்க வர்ற அளவுக்கு பண்ணிட்டியானோ? ஐயோ, இந்த அம்மா என்ன சொல்லுவாங்களோ என்னமோ. அம்மா தாய், என் பொண்ணை பத்தி இவங்க வாயால எதுவும் தப்பா பேசக்கூடாதுமா, என்னால தாங்கிக்கவே முடியாது. பணம் காசுக்காக தான் எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா அதை விட பெரிய வழி எங்க வாழ்க்கையிலேயே கிடையாது. அம்மா, மகமாயி, நீதான் எங்களை காப்பாத்தணும். சத்தியமான சூரிய சர்தமா லவ் பண்றேன், இது அந்த மகமாய் மேல சத்தியம். இல்ல, எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சாரதா மாட்ட பேசிடணும். இவங்க சொன்ன எல்லாரும் கேப்பாங்க. இதை விட நல்ல சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்காது. அவங்களாவே நம்மளை தேடி வந்திருக்காங்க. இப்பவே எல்லாத்தையும் பேசிடணும்.
பேரும் ஒரே விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் புஷ்பா. என்னமா சொல்றீங்க? என்ன பார்த்து பேசுற அளவுக்கு அவளுக்கு உலகமே தெரியாதுமா? என்கிட்ட கொஞ்சம் செல்லம் சுப்பு கிட்ட கேட்கவே வேண்டாம். அதனால நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அனு புரிஞ்சுக்குவா. அதோட சூர்ய சார் அவ்வளவு பெரியவரு, அவரு முன்னாடி நாங்கெல்லாம் நின்னு பேசுறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் நான் என்னன்னு பேசுவேமா. அதனால நீங்களே சூர்யா சார் கிட்ட ஒரு வார்த்தை நல்லது கெட்டத பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்குவாருமா, அனுவும் போக போக சரியாயிடுவா. அம்மா, என்னோட மன கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே பிள்ளைய பெத்தவங்க. அதனால நீங்க தான் உங்க பையன்கிட்ட இத பத்தி பேசணும். இல்ல புஷ்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா நம்ம அனுமும் சூர்யாவும் அதாமா, நாங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க, நீங்க கோடீஸ்வரங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்க சொந்தக்காரங்களே எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதை விடுங்க, எங்க காலனியில இருக்கிறவங்களே இத நாங்க பண்ணா எங்களை ஒரு மாதிரி பாப்பாங்க. பணத்துக்காக தான் இத நாங்க செஞ்சோம் அது இதுன்னு சொல்லுவாங்க. எங்களால பதில் கூட சொல்ல முடியாதுமா. சுப்புக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? என்னால இப்ப வரைக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலமா. நாங்க தினசரி வாழ்க்கையை நடத்துறதுக்காக ஓடுறவங்க, நீங்க இருக்கிற காசை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்து யோசிக்கிறவங்க, இது சரியா வருமா? அதனால நீங்க தான் சூர்யா சார் கிட்ட எப்படியாவது பேசணுமா. நிச்சயம் நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரியுமா. மகமாய் சன்னதியில வச்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அனு சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம அப்படியெல்லாம் நினைச்சிட்டா. நீங்க தாமா சூர்யா சார்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லணும். நான் சூர்யாவுக்கும் அனுவுக்கும் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தலான்னு பேச வந்தா புஷ்பா இப்படி சொல்றாங்களே. ஆனாலும் எனக்கும் சந்தோஷம்தான், அனு மனசுலயும் சூர்யா இருக்கான். அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூர்யா என்ன நினைக்கிறான்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் புஷ்பா கிட்ட பேச முடியும். இப்ப அவங்களை சமாதானப்படுத்தி அனுப்புறதுதான் ஒரே வழி. என்னமா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல புஷ்பா, எல்லாம் விதிப்படி நல்லபடியா நடக்கும். புஷ்பா, நான் சூர்யா கிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா, பெரிய பாரதியை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றிமா. வரேன் புஷ்பா. பூர்ணி, பூர்ணி அக்கா வாக்கா. கோயிலுக்கு போன, அப்படியே ஒரு எட்டு உன்னை பார்க்கலாம்னு. அப்படிலா நீ சும்மா வர ஆள் இல்லையேக்கா. இருக்க, காஃபி போட்டு வர. வேலைக்கு போலியா? இல்ல, ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ணா போதும்னு சொன்னாங்க. நாளையில இருந்து ரெகுலரா போக வேண்டியது இருக்குக்கா. சரிக்கா, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு வரேன்.
சாரதா அம்மா கிட்ட கோயில்ல வச்சு பேசினது மனசே லேசான மாதிரி இருக்கு. இது உடனே பூர்ணி கிட்ட சொல்லணும். இந்தாக்கா. நீ கண்டிப்பா என்ன தேடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும்க்கா. அனு விஷயம் தானே? ஆமா பூர்ணி, நீ சொல்லும் போதெல்லாம் என் மரமண்டைக்கு ஏறல. உன் கண்ணுக்கு தெரிஞ்சது என் கண்ணுக்கு படல. நீ இந்த விஷயத்த சொல்ல வரும்போது எனக்கு அது தெரியும். ஆனா அப்ப அது பேச வேண்டாமேன் தான் உன்னை அப்படி பேசி அனுப்புன. தப்பா நினைச்சுக்காதடி. உன்னை ஏங்கா நான் தப்பா நினைக்க போறேன்? அக்கா, நீயும் அத்தானும் அனுமலை வச்சிருக்க பாசமும் நம்பிக்கையும் உங்க கண்ணை மறைச்சிருச்சு. அதை நான் சொல்ல வரும்போதெல்லாம் அதை நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்ட. சரி, எனக்காவது ஒரு நாள் உண்மை தெரியதானே போது, அப்ப பேசிக்கலான்னு நானும் விட்டுட்டேன். அனு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு நான் நினைக்கவே இல்லை பூர்ணி. இதெல்லாம் நடக்கிற விஷயமா சொல்லு. அப்படியே நடந்தாலும் காசு பணத்துக்காக நாங்க இப்படி பண்ணிட்டோன்னு ஊர்ல பேசிக்க மாட்டாங்க? இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்குடி. இன்னும் இந்த விஷயம் சுப்புக்கு தெரியாது பூர்ணி. தெரிஞ்ச அவ்வளவுதான். அது என்னமோ சுயமரியாதை, தன்மானம், என் வளர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சா அது மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நினைக்கவே சங்கடமா இருக்கு. அக்கா, நீ அத்தானை பத்தி கவலைப்படுற, ஆனா நான் அனுவ நினைச்சுதான் கவலைப்படுறேன். அவ பண்றது நிச்சயமா தப்புதான், ஆனா அவ சின்ன பொண்ணுக்கா, அவ நம்ம பொண்ணு, அவ மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பான்னு நீ யோசிச்சு பாத்தியா? அதனாலதான்க்கா சொல்றேன், நீ அவளை தூக்கி எறிஞ்சு எதுவும் பேசிடாதக்கா. பக்குவமா பேசு, சூதானமா நடந்துக்கோ, பேசி பேசி அவளுக்கு புரிய வை, மாத்த பாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதுல? சரி பூர்ணி. ஆனா பூர்ணி, சாமியாடி அம்மாவும் ஜோசியரும் சொன்ன மாதிரி சூர்யா சார் பேரு ஆலையிலேடி. அதனாலதான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு கோயில்ல சாரதா அம்மாவை பார்த்த. சாரதா அம்மானா சூர்யா சார் அம்மா தானே? ஆமா பூர்ணி. அவங்க கிட்ட நீங்களே சூர்யா சார் கிட்ட பேசிடுங்க. இந்த கல்யாணம் எல்லாம் சரியா வராதுன்னு நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்கன்னு நேரடியாவே சொல்லிட்டேன். நல்ல காரியம் செஞ்சக்கா. அவங்க என்ன சொன்னாங்க? கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. வயசு வித்தியாசம், அந்தஸ்து, இது எதுவுமே ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாதுன்னு அவங்களுக்கும் தெரியும்ல. இத நீ சொல்லும் போதுதான்க்கா எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது. பேப்பர்ல நான் ஒரு நியூஸ் படிச்சேன். பொண்ணை விட பையனுக்கு வயசு அதிகம் கூடன்னு பொண்ண பெத்தவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தெரியாம பையன் வீட்டோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டா. இந்த விஷயம் எப்படியோ அந்த பொண்ண பெத்தவங்களுக்கு தெரிஞ்சு அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து, இந்த கல்யாணம் நடந்தா நான் விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு மண்டபத்துல ஒரே ரகல. ஐயோ பூர்ணி, எதையாவது சொல்லாத. நானே இப்பதான் என் மனசுல இருக்க பாரெல்லாம் இறங்கின சந்தோஷத்துல இருக்கேன். நீ அதை இத சொல்லி என்ன குழப்பி விட்டுறாதடி. எனக்கும் சுப்புக்கும் அந்த நிலைமை வராதடி. ஐயோ அக்கா, நான் பேப்பர்ல படிச்சதுதான் உன்கிட்ட சொன்னேன். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற. நமக்கு அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு நடக்காதுன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? என்னமோடி, நீ யோசிக்கிறது பேசுறதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. சரி, உன்னை எடுத்தறிஞ்சு பேசிட்டேன்னு வீட்டு பக்கம்லாம் வராம இருந்துடாதுடி. உன் அத்தானுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அப்பப்போ வந்துட்டு போமா. அக்கா, நான் ஏங்கா வராம இருக்க போறேன். எப்பவும் போல நிச்சயமா வருவேன். சரி பூர்ணி, நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன். பாய்க்கா.
எப்படி உன்னை எனக்கு வேலைக்கு போக விட்டாங்க? அப்பாவுக்கு எதுவும் தெரியாது ரம்யா. அதனால அப்பா எப்பவும் போல வேலைக்கு போன்னு சொன்னதும் அம்மாவும் அரமனசோட சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க நடந்ததை எதுவும் சூரிய சார் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் வேலைக்கு அமிச்சாங்க. உங்க அம்மாக்கு இவ்ளோ கோவம் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் டி. பின்ன கோவப்படாம கொஞ்சுவாங்களா டி? போய் சத்தியம்டா, இது உண்மையான சத்தியம்ல. என்னடி சொல்ற? அப்ப எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் இல்ல, அவன் சொன்னதுக்கு நான் சொன்னி. நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா சத்தியம் நீ பண்ணல, உங்க அம்மாவே சொல்லி உன் கைய புடிச்சு பண்ணிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீ இதுல வருத்தப்படலாம் எதுவுமே இல்ல அனு. ஏன்னா நீயா இந்த வாக்கும் கொடுக்கலல்ல? அதோட உன் அம்மாவும் அப்பாவும் என்னைக்கும் உன் விருப்பத்துக்கு எதிரா நிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நீ சூர்யா சார்னு சொன்னதுனாலதான் சின்ன குழப்பத்துல இருக்காங்க. அதுவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசினா எல்லாமே சரியாயிடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நீ சத்தியத்தை மீறி தப்பாலாம் எதுவுமே பண்ணல. ஆமானு, இதுல தப்பு இல்ல. நாளைக்கு சாமி கிட்ட இதுக்காக ஒரு ஸ்பெஷல் சாரி சொல்லிட்டா சாமி மன்னிச்சிடுவேன். அனு, நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் அதை பத்தி யோசிச்சு எந்த யூஸுமே இல்ல. அப்புறம் உனக்கு தெரியாத உங்க அம்மாவை பத்தி ரொம்ப பயமா இருந்தா பேசாம போய் அவங்க காலில் விழுந்துரு, அப்புறம் அவங்களே எல்லாமே பாத்துப்பாங்க. ஐயோ, என்னாச்சுடி? நீயே பாருடி, நாளைக்கு உங்க அப்பா கிட்ட பேச நேர்ல வர. ஐ செமட்டிஸ்டே. அனு, கலக்குறாரு சூர்யா சாரு. நானே பயந்து போயிருக்கேன், குடுடி போன. ஹாய் டார்லிங். சார், என்ன சார் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கீங்க? நாளைக்கு நான் வர, உங்க அப்பாவை பார்த்து நேருக்கு நேர் கேக்குறேன். உங்க வீட்ல இருக்கறானு ஏன் சொத்து? எனக்காகவே பிறந்தவ என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கேட்க போறேன். சார், விளையாடாதீங்க சார், இங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. காலையில உங்ககிட்ட சொன்னல்ல? ஆமா சொன்னேன், அதுக்குதான் இந்த அதிரடி டிசிஷன். லிசன் அனு, இனிமே உன்னோட டென்ஷன்லாம் என்னோட டென்ஷன். நீ எந்த உரையும் இல்லாம நிம்மதியா இருக்கதான் இந்த முடிவு. ஆனா சார், நான் டிசைட் பண்ணியாச்சு, நாளைக்கு உங்க வீட்டுல மீட் பண்ணுவோம். உங்க வீட்டுல பேசிட்டு அப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட பேசிடலாம். நானும் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன், நீயே கூட இரு. இஷ்யூ ஓவர், ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம் சார். ஓகே அனு, see you. I love you அனு, I miss you a lot. நானும் தான் சார். அதான் நாளைக்கு ஒரு பூசை வைக்க போறோமே. பாய். ஏய், என்ன வண்டி? என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாரடி. நாளைக்கு விஷயத்தை வீட்டுல பேசி ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அப்ப விட்டா இப்பயே வந்து சொல்லிடுவார் போல இருக்கு. அப்ப நாளைக்கு அனு வீட்டுல கச்சேரி இருக்கு. சம்பத், ஏன்டா அவளை இப்படி டென்ஷன் படுத்துற? இல்லனு, நீ ஒண்ணு பயப்படாத, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரவா? நீ வாய திறக்காம இருந்தாலே போதும், அதுவே நீ அனுக்கு செய்யற பெரிய ஹெல்ப். நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? கை கால்லாம் ஒதறது. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானடி. சரி, நாளைக்கே உங்க அப்பா ஓகே சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அதையும் கொஞ்சம் யோசிச்சுதான் பாரு. என்ஜாய்.
நல்லது.